ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை நியூ வீடியோ. நம்ம இன்றைக்கி நான் பார்க்க போகிறேன்னா சோலோ ரேங்க் மேட்ச் தான் பார்க்க போகிறேன். அதுக்கு முன்னாடி கேரக்டர் ஸ்கில் நான் பார்த்துடலாம். ஐரிஸ் கேரக்டர், அதுக்கப்புறம் மிஸா கேரக்டர், அதுக்கப்புறம் லைன்லி கேரக்டர், அதுக்கப்புறம் ஆண்ட்ரூ கேரக்டர். இதெல்லாம் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மேட்ச்சுக்குள்ள நீங்கள் பார்ப்பீங்க, வேறு லெவலாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கேரக்டர் ஸ்கில்லு. அதுக்கப்புறம் பெட்டு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ட்ராகன் பெட்டு தான் மெண்டு சுத்தனா காமிக்கும், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கிளாக் டவரில் இறங்கிட்டேன் ஒரு சேஞ்சுக்கு புதுசாக. நம்ம எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஆங்கரில் தான் இறங்குவேன், ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா கிளாக் டவரில் இறங்கிட்டேன். ஏன்னா ஆங்கர் தான் நல்ல பிளேஸ், ஏன்னு பார்த்தீங்கன்னா எனிமி அவ்வளோ வரமாட்டான், நம்ம ஈஸியாக சர்வே பண்ணி கொஞ்சம் லூட்லாம் அடிச்சுட்டு அப்புறமா கில் எடுத்துக்கலாம். ஆனால் நான் தெரியாமல் கிளாக் டவர் இறங்கிடுவேன். சரி பரவாயில்ல சொல்லிட்டு இங்கே தான் சொல்லிட்டு இந்த வேத்தில் பாருங்கள் ஐரிஸ் கேட்டர் எவ்வளோ யூஸ் ஆகுதுன்னு. டப்புன்னு ஒரு சுட்டுட்டு அதுக்கப்புறம் குளுவால் குளியே புல்லட்டு போகல, அசால்ட்டாக முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஆப்பனன்ட்டு சோலோவில் ஒத்தன் தானே, சோலோ மேட்ச்னால ரொம்பவே யூஸாக இருக்கும். இதே ஸ்குவாட்னா நிறைய பேர் வருவானுங்க, டிமிட்ரி போடுவானுங்க, அப்படியே சோனியா கேட்டர் போட்டு ரிவே பண்ணிப்பாங்க. அப்படி பார்த்தா இங்கே ஒருத்தருங்கட்டே யார் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நானும் செம்மையாக டேமேஜ் கொடுத்துருவேன், சரி ரெஸ்ட் பண்ணி இங்கே இருப்பான்னு நினச்சேன். பார்த்தா இங்கே இல்லை, ஒரு ட்விஸ்ட்டு கொடுத்துட்டான். என்னடா அப்படின்னு பார்த்தா இங்கே இருக்கிறான் டே அப்படின்னு சொல்லிட்டு எகிரி அச்சா பாருங்க சோனியா கேட்டு, நான் செத்துனேன் டே, எப்படி நான் செத்தேன் அப்படின்னு சமகாண்டாயிச்சு. இரா அந்த மூணு திருப்பி வந்து அடிக்கிறேன் சொல்லிட்டு மறுபடி ரிவே ஆகிட்டேன். இது மாதிரி நீங்கள் ஸ்டார்டிங்லேயே செத்துட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு சர்வே மாதிரி பண்ணுங்கள், அப்புறமா நீங்கள் லூட் அடிச்சு பொறுமையாக நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ திடீர்னு நீங்கள் செத்துட்டு மறுபடி நீங்கள் இறங்குறப்போ எவனோ கீழே இருந்தானா எனிமினா ரொம்ப ரிஸ்க்கு. டப்பு டப்புன்னு நான் பார்த்தீங்கன்னா லூட்ல அடிச்சு ஆரம்பிச்சிட்டேன். பைசன் இங்கே பார்த்தீங்கன்னா எம்ஐ டூபி இருந்து டப்பு டப்புன்னு எஸ்எம்ஜி ஆமோ கீமோ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வெறித்தனமாக நான் பார்த்தீங்கன்னா இங்கே ஆங்கருக்கு மேலே சர்வே பண்ணிட்டு உள்ள ஆங்கருக்குள்ளே போகாதீங்க, கொஞ்சம் உஷாராக இருங்க. சோலோ பொறுத்த வரைக்கும் இப்போ பாருங்க அலை 27, இப்போ நான் செத்தா கூட சமயம் மைனஸ் ஆகும். அதனால் கொஞ்சம் சர்வே பண்ணிட்டு அப்புறமா கொஞ்சம் அலைவு 25, அதுக்கப்புறம் உள்ளே போகலாம். சரி டப்புன்னு பார்த்தீங்கன்னா அலைவு கொஞ்சம் குறைஞ்சிச்சு சொல்லிட்டு அதுக்கு மேலே கில்லு கிடைக்காது. சரி வெவிகள் எடுத்துடலாம் சொல்லிட்டு நான் பார்த்தீங்கன்னா ஒரு வண்டி எடுத்துகிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா மிஷா கேட்டர் வச்சுக்கோங்க. வண்டி இருக்கும்போது பைக் இருக்கும்போது இல்லை இல்லைனா அடிச்சிருவோம், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்பீடு கூட இன்க்ரீஸ் ஆகும், வண்டி மூவ்மெண்ட் ஸ்பீடு இன்க்ரீஸு. சரி சொல்லிட்டு அப்படியே தப்புன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து சுற்ற ஆரம்பிச்சிருவோம், எங்கள் எனிமி எங்கள் எனிமின்னு 23 அலை அதுக்கப்புறம் வந்துச்சு. சரி அதுக்கப்புறம் அப்படியே போயின்னு இருப்பாங்க, பொறுமையாக போயிட்டு அப்படியே சரி எங்கடா எனிமி எங்கேயும் சுற்றினே இருப்பேன். நீங்களும் சுத்தம் போது கொஞ்சம் பார்த்து சுற்றுங்க, ஓப்பனில் கிப்பனில் இருந்தானா வண்டியை குத்தி ஏற்றிடாதீங்க. அதுக்கப்புறம் வண்டி உடஞ்சிச்சா நீங்கள் அப்படியே ஏறி அடிச்சு முடிச்சு கில் எடுத்துருவோம், உஷாராக இருக்கணும். சரி இங்கே ஒரு ட்ராப் இருக்கேன்னு சொல்லிட்டு நான் பார்த்தீங்கன்னா ட்ராப் எடுக்கலாம்னு சொல்லிட்டு இறங்கிடுவேன். சரி பேகு அப்படி இப்படி இருந்து வெஸ்ட் லெவலில் இருக்குன்னு பார்த்தா வெஸ்ட் இல்லை, நம்மகிட்ட வெஸ்ட் லெவல் 2 தான் இருக்குன்னு சொல்லிட்டு சரி அப்படியே சரி வெஸ்ட் லெவல் அப்படியே எடுக்கலான்னு பார்த்தா அதுக்கப்புறம் ஒரு ஐடியா வந்தது. சரி என்னடா நம்ம வந்து ஆமோ வாங்காமல் விட்டோம், நம்ம ஸ்னைப்பர் ஆமோவும். சரி டப்புன்னு அது பேர் ஒரு 100 டோக்கன் கொடுத்து வாங்கிடலாம், நம்மகிட்ட 100 ரூபா தான் இருக்குது சொல்லிட்டு டப்புன்னு பார்த்தீங்கன்னா சரி ஆமோ வாங்கிடலாம்னு சொல்லிட்டு ஆமோ வாங்குவாங்க. ட்ரோனு ஆமோ அப்படியே வாங்கிடுங்க, ட்ரோன் ரொம்பவே யூஸாக இருக்கும். இந்த இடத்துல பிங்க் ஸ்டோரில் போய் வாங்கிக்கோங்க, ஃப்ரீயாகவே வந்து ட்ரோன் கிடைக்கும். சரி அப்படியே இறங்கிட்டு லூட்டில் இருக்க என்னென்னலாம் பேக்லாம் செக் பண்ணிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் தாங்க இருப்பேன். இங்கேருந்து பார்த்தா இங்கே வந்த வரான் லூட் அடிக்க டே அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஸ்கோப் போட்டு பார்த்துட்ருப்பேன். எப்படியோ மண்டையை பொறுமையாக அடிப்பேங்க, சோலோவில் ஒருத்தவங்களுக்கு ரொம்ப பொறுமையாக இருங்க, ரொம்ப ரஷ் பண்ணி அச்சிடாதீங்க, இல்லை மைனஸ்னா ஆகிடும் செத்துட்டிங்கன்னா, இல்லை கம்மியாக தான் ப்ளஸ் ஆகும், அதுக்கு மேட்ச்சே வேஸ்ட்டு. 7 ப்ளஸ்னா ஆகும் ஒவ்வொரு மேட்ச்சில், அதனால 7 ப்ளஸ் பண்ணியிருக்கேன். இங்கே இடத்துல பார்த்தீங்கன்னா கிராஸ் ஃபயர் ஆயிரும் ரெண்டு பேருக்குள்ளே, எப்படி பொறுமையாக நின்று கில் அடிக்கிறேன் நீங்களே பாருங்கள். சோனியா போட்டானா ஒரு ஒருத்தன் கில்லு வந்துட்டான், அடுத்தது பாருங்கள் போ வெளியில் வெறித்தனமாக 2 கில் அடிச்சாச்சு. டோட்டலாக நம்ம பார்த்தீங்கன்னா 3 கில் தான் அடிச்சிருக்கோம். டப்புன்னு பார்த்தீங்கன்னா ஒரு குளோவல் போட்டு பொறுமையாக லூட் அடிங்க, குளோவல் போட்டு சேஃபாக லூட் அடிங்க. லூட் அடிக்கும்போது சுற்றி சுற்றி லூட் அடிங்க, சோலோவில் பொறுத்த வரைக்கும் எங்கேருந்து வருவானே தெரியாது. அப்படி சப்போஸ் உங்ககிட்ட ஸ்கேனர் இருந்ததுன்னா மினி ஸ்கேனர் இருக்கும் அது ஸ்கேனர்லேயே, அந்த ஸ்கேனர் விட்டுருங்க, பக்கத்தில் எனிமி இருக்கான் அப்படியே பார்த்தீங்கன்னா பொறுமையாக லூட் அடிக்க பாருங்கள். சுற்றி இங்கே ஒருத்தருக்கான் யார் ராவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 150 தரமாக கொடுத்தாச்சு. எங்கடா க்ளோ அவளை கீழே போட்டுனிருக்கான், வரான் பாருங்க ஒரு போடு தான் அவள் தான் போடு அப்படியே பார்த்தீங்கன்னா கில்ல தாச்சு. அதுக்கப்புறம் என்னென்ன லூட் அடிக்கலாம் சொல்லிட்டு அப்படியே லூட் அடிச்சுட்டு இருப்பேன், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரிக்ஸ். இந்த இடத்துல பாருங்க ஒருத்தன் வருவான் பைக்கில் ஏற்றிட்டாங்க டப்புன்னு, அடப்பாவி அப்படின்னு டப்புன்னு ஒரு க்ளோ அவளை போட்டு இவங்க இதை எப்படி தப்பிக்கிறேன்னு மட்டும் பாருங்கள். அப்படியே தப்பிச்சு சரி எழுத்து வர குறைச்சிட்டான் டப்புன்னு, இன்னெல்லாம் போட்டு ட்ரோனெல்லாம் போட்டு இருக்கிற எல்லாத்தையும் போட்டு அவன் பார்த்தீங்கன்னா பைக் எத்தனை வந்து நம்மளுக்கே ஆட்டம் காட்டுறான். டே நீ மட்டும்தான் பைக் இருப்பியா நான் சொல்லிட்டு அவன் பைக்கை நான் எத்தனை வண்டி எடுத்து ஓட ஆரம்பிச்சிட்டேன். அவன் பார்த்தீங்கன்னா பின்னாலேருந்து சொல்கிறான்டே என் பைக்கை விட்றான்னு, நம்ம உஷாராக இருவோமா சரி கொஞ்சம் லாங்லேருந்து ஏடபிள்யூ கொஞ்சம் ஒரு அடி அடிச்சுட்டு அவனை சாவடிக்க முடியுமான்னு பார்க்கலாம் சொல்லிட்டு நம்ம பார்த்தீங்கன்னா ஐரிஸ் கேரக்டர் வச்சுருக்கோம் இல்லையா, க்ளூவால்குள்ளேயே புல்லட்டு போகுங்க, சரியான கேரக்டரே சோலோவில் பொறுத்த வரைக்கும். அப்படியே பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரூ கேரக்டருக்கு வரேன். ஆண்ட்ரூ கேரக்டர் என்னன்னா கொஞ்சம் வெஸ்ட்டு நீங்கள் போட்டுருந்தீங்கன்னா வெஸ்ட் லெவல் 4 இருந்தால் கொஞ்சம் தொடக்கூட முடியாது, உங்களை ஓரளவுக்கு டேமேஜ் வந்து உங்களுக்கு டிக்ரீஸ் பண்ணி கொடுக்கும். எனிமி இப்போ அடித்தானா உங்களுக்கு ஹெச்பி கொஞ்சம் கம்மியாக குறையும். அதே பிறகு நைலி கேட்டர் உங்களுக்கே தெரியும், அந்த க்ளூவால் போட்டால் ஷீல்டு மாதிரி வரும், க்ளூவால் உடைக்க முடியாது அவ்வளோ சீக்கிரத்தில். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா க்ளூவால் இல்லை நேரத்தில் ஓப்பன்லலாம் பார்த்து நொறுக்கு வானுங்க, புல்லெட்டை வச்சு க்ளூவால் வச்சுனே இருப்பானுங்க, சமகாண்டாகும், க்ளூவால் நம்மளுக்கு காலி ஆகிடும், செத்துடுவோம். அதுக்காகவே பார்த்தீங்கன்னா வந்து நைலி கேட்டர் எடுத்துகிட்டு வந்தேன். அப்படியே பார்த்தீங்கன்னா நீங்கள் பைக் எடுத்துட்டீங்கன்னா சுற்றினே இருங்க, எங்கேயும் நின்றுறாதீங்க, இல்லை எனிமி அழகாக அச்சிருவோம். அதே மாதிரி பைக்கை கொண்டு அப்படியே போய் க்ளூவாலில் முட்டிடாதீங்க, ஏன்னா டேமேஜ் ஆகி பைக் வெடிஞ்சிரும். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒருத்தன் போயிட்டுருக்கான், யார் அடே அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஒரு அடி அடிப்பேங்க.
என்னடா படுமட்டமா 85 டேமேஜ் போகுது ஏடபிள்யூம்ல அப்படின்னு சொல்லிட்டு, சரி பின்னாலேருந்து எவனோ வரானா அப்படி கொஞ்சம் நல்லா பார்த்துட்டு நான் பார்த்தீங்கன்னா பைக் எடுக்க ஆரம்பிச்சிருவேன். பைக் எடுத்துட்டு சரி சுத்திட்டே போய் எனிமி அடிக்கலான்னா சொல்லிட்டு வெறித்தனமா நான் பார்த்தீங்கன்னா பைக் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் இங்கே ஒருத்தருங்காண்டே நீ தானே சரி இறை இறங்கி அடிக்கணும் பார்த்தா இன்னொருத்த எனிமி அடப்பாவே வண்டியை நிற்காதுன்னு சொல்லிட்டு வெறியா ஓட்ட ஆரம்பிச்சிட்டேன். சரி சுற்றி சுற்றி எப்படியே எனிமி அடிக்கலாம் சொல்லிட்டு இங்கே இறங்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜிப்லைனில் ஒன்றா தவறான், யாரா நீ லைனாக வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 150 கொடுத்துட்டு ஓடா வெல்ல அப்படின்னு பார்த்தா சோனியா இந்த எத்தனை ஒன்று நடக்கும் பாருங்க போடு வெறித்தனமான ஹெட்ஷாட். இதெல்லாம் என்னன்னு தெரியல, இம்மா தான் ஃபஸ்ட்டு ஹெட்ஷாட் அடிக்கிறேன் ஜிப்லைனில் இது மாதிரி கமாண்ட் பண்ணுங்க நீங்கள் அடிச்சிருக்கீங்களான்னு பார்த்தா அதுக்குள்ளே ஒருத்தன் வந்துட்டான் தப்புன ஒரு குழுவாவை போட்டு டே அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஒம்போ ஏறவே இல்லை பேக் அடிச்சு சரி ஏடபிள்யூல ஒரு 150 கொடுக்கலான்னு பார்த்தா முடியல, சரி மறுபடியும் கொடுக்கலான்னு பார்த்தா பின்னால் இருந்து ஒன்றா அடிக்க ஆரம்பிச்சான். நோட் பண்ணிங்களா ரெண்டு பேரும் என்ன அடிக்கிறேன் டப்புனு ஒரு குழுவாவை மரத்தாண்ட கவர் வச்சு ஒரு குழுவாவை போட்டு டப்புன்னு பார்த்தீங்கன்னா வண்டி எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். டப்பு டப்புன்னு யோசிக்கிறேன் சோலாவில் பொறுத்த வரைக்கும் இல்லாட்டி எனிமி முடிச்சுட்டு போயிட்டே இருப்பான். டப்புன்னு பைக் எடுத்துகிட்டு மெட்கிட்லாம் போட்டு ஜோனுக்குள்ளே போக ஆரம்பிச்சிட்டேன். ஒரு இன்னொருத்த அடிக்க ஆரம்பிச்சான் நல்ல வேலை மத்தாண்ட கவர் எடுத்தேன் இல்லாட்டி நீ என்னை போட்டிருப்பான். தப்புன்னு பார்த்தீங்கன்னா மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இங்கே தான் ஒருத்தர் இருப்பான் லெஃப்ட்லேருந்து அடிக்கிறான் ஏன்னா அது இவன் தான் ஏய் என்னையாட அடிக்கிறேன் சொல்லிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா பைக் விட்டு ஏற்ற பார்ப்பேன். டப்புனு குளோவில் போட்டேன் இறங்கி அறா மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக அடிக்க ஆரம்பிச்சிடும் பைக் சொல்ல போட்டு அழுத்து எச்சாட்டு டப்புன்னு ஒரு குளோவில் போட்டு அவன் பார்த்தீங்கன்னா ஓரியன் போட்டான் சரி ஓரியன்ற மாதிரி குரோனா போட்டான். சரி அதுக்கப்புறம் என்ன ஊசி வச்சிருக்கான் போல பையன் டப்புன்னு அழுத்தி முடிச்சுட்டு ஊசி ஏற்றலாம்னு சொல்லிட்டு ஒரு டப்புன்னு ஒரு குளோவில் போட்டு ஃபுல்லாக ஊசி நான் எடுத்துருவேன். ஊசி தான் ரொம்ப முக்கியம் வேறு நம்மளுக்கு திடீர்னு நம்மளுக்கு யூஸ் ஆகும் சொல்லிட்டு நம்மளை பார்த்தீங்கன்னா வண்டி எடுத்துகிட்டு மறுபடியும் அப்படியே சரி இறங்கி அடிக்கலான்னு சொல்லிட்டு நான் பார்த்தீங்கன்னா அடிக்க போயிடுவேன். எனிமி எப்பயுமே பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஜோனுக்குள்ளே அடிக்க பாருங்கள். டப்புன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒருத்த வந்துட்டான் ஏறினே ஐயோ தெரியாமல் கொஞ்சம் கண்ட்ரோல் மிஸ் ஆயிடுச்சு. சரி டப்புன்னு பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருப்பேன் நீ தெரியும் ஐரிஸ் கேட் போட்டு எப்படி அடிக்கிறேன் சொல்லிட்டு அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு அடி அடித்தான் 121.7 டேமேஜ். சரி அதுக்கப்புறம் பார்த்தா அடிக்கிறேன் சாவே மாட்டேன். டப்புன்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி கட்டையாண்ட ஒழிஞ்சிட்டான். இது பாருங்க ரொம்பவே யூஸ் ஆகுது ஐரிஸ் கேட்ரு அழகாக மார்க் கூட பண்ணி காமிக்குது. சரி ஏறி அச்சிடலான்டா சொல்லிட்டு நான் பார்த்தீங்கன்னா அழுத்த ஆரம்பிச்சிட்டோம் பைசனில் படுமட்டமாக டேமேஜ் போகுது. சரி டப்புன்னு இன்னும் ரிப்போர்ட்டு அப்படி டப்பு டப்புன்னு நம்மகிட்ட என்ன இருக்குன்னு அப்படியே பார்த்துட்டு இருக்கும் ஏற ஆரம்பிச்சிட்டேன். சரியான அழுத்து மறுபடியும் பார்த்தீங்கன்னா டேமேஜ் மறுபடியும் பார்த்தீங்கன்னா சுற்றி குளோவல் போட்டான் அட பா விடு அப்படின்னு பார்த்தா இங்கே ஒரு மறுபடியும் குளோவல் போட்டான். சரி என்கிட்ட நேடு இருக்கான்னு பார்த்தேன் சரி நேடு கூட இல்லைன்னு நினைக்கிறேன் ஆமாம் நேடு இல்லை. சரி டப்புன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு நீநேடு இருக்குது ஆனால் அதுக்குள்ளே பார்த்தா எனிமி வந்துட்டான். டப்புன்னு பார்த்தீங்கன்னா சரியான அழுத்த அடிப்பேன் மறுபடியும் ஒரு குளோவில் போட்டு எப்படி எனக்கு டஃப் கொடுக்குறான் பாருங்கள் நான் விட்டுருவோமா அதுவும் தொத்தி அடிக்க ஆரம்பிச்சிட்டான். நான் டப்பு டப்புன்னு இன்னும் போட்டு மெட்கிட்லாம் சுற்றிட்டு அப்படியே போகலான்னு நினச்சா இவன் பார்த்தீங்கன்னா டப்புன்னு கால் வந்துச்சுங்க அடப்பா என்ன பண்ணுறது எனக்கு சுத்தமாக தெரியல எனக்கு டப்புன்னு பார்த்தீங்கன்னா டீ ஐயோ கால் வர வருது எனக்கு சமகாண்டாயிடுச்சு இந்த கஸ்டமர் கேர் இருக்கானே ஒரு கஸ்டமர் கேர் சமகாண்ட ஏற்றுறான். அதுக்கப்புறம் அப்படியே சுற்றி மெட்கிட்லாம் போட்டு டப்புன்னு பார்த்தீங்கன்னா லேண்ட் மேன் வைக்கிறான் நான் நம்மளுக்கு டே யாருக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு டப்புன்னு குளோவில் எடுத்து விட்டு ஏறி அடிப்பான் பாருங்க போடு சரியான அழுத்து பைசன போடா வெளில அப்படின்னு சொல்லிட்டு வெறித்தனமா அப்படியே ஒரு குளோவில் போட்டு லூட் அடிக்க ஆரம்பிச்சிடுவேன். ஒன்றும் பார்த்தீங்கன்னா மூணு பேர் தான் இருக்காங்க சொல்லிட்டு மறுபடியும் வண்டி எடுத்துகிட்டு கிளம்புடா அப்படின்னு சொல்லிட்டு நான் மறுபடியும் கில் எடுக்க ஆரம்பிச்சிருவேன். எப்பயுமே நீங்கள் சோலோவில் பொறுத்த வரைக்கும் வண்டி எடுத்துகிட்டு வண்டி விட்டு இறங்கிறாதீங்க எனிமி திடீர்னு அச்சிருவான் டப்புன்னு வண்டியை விட்டு அப்படியே போயிட்டு அவன் மேலே ஏற்றிட பார்க்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு நின்றுட்டு இறங்கி இங்கே பார்த்துங்க கிராஸ் ஃபைல ரெண்டு பேர் செத்து போயிட்டாங்க போட்டு சமாளித்து இந்த பக்கத்தில் ஐரிஸ் கட்டர் எவ்வளோ யூஸ் ஆகுது பாருங்கள் இந்த மாதிரி போட்டு செம்மையாக அப்படி குளோவால்குள்ளேயே அடிக்கலாம் அசால்ட்டாக கொஞ்சம் டேமேஜ் போகுது. சரி நல்ல பைசனில் எச்சாட்டு சரி நானும் அழுத்தன அழுத்தன சாவே மாட்டேன் வெஸ்ட் லெவல் 4 உல்ஃப்ரா கேட்டர்லாம் வச்சுருக்கேன் தொடவே முடியாது பாருங்க எப்படி சரியான அழுத்த அதுக்கப்புறம் நாக் ஆகிட்டான் போடு வேறு லெவலில் அப்படி சொன்னால் சரி கில் எடுத்துலாம் சொல்லிட்டு நான் பார்த்தீங்கன்னா கில் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். போடு வேறு லெவலில் போயா 9 கில் போயாங்க வெறித்தனமாக இருந்ததில்ல அப்படியே பாருங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் ஒன்று லைக் பண்ணுறேங்க எவ்வளோ ப்ளஸ் அது பார்ப்போம் போடு 37 தாங்க ப்ளஸ் 9 கில் அடிச்சிருக்கேன். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஈரை 5 ஸ்டாரில் இருக்கேன் நாளைக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம கிராண்ட் மாஸ்டர் போயிடலாம். அப்படியே ஒரு பிடிச்சிருந்தா ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க. பாய் கைஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.